Hi friends, assalamu alaikum. Welcome back to Alavi Misra channel. இங்க நம்ம சேனல்ல பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து எப்படி பிரான் பிரியாணி பண்ணலாம்னு பார்க்கலாம். फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னது பிரானை வந்து ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணப் போறோம். சோ அதுக்காக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் அண்ட் 3 டேபிள்ஸ்பூன் சிக்மார் சிக்கன் 65 எடுத்துர்க்கேன். சோ இந்த ஸ்பைசஸ் மட்டும் இதுக்கு ஆட் பண்றோம். லைட்டா தண்ணி வந்து தெளிச்சி விட்டுட்டு அந்த பிரானை ஆட் பண்ணிக்கோங்க. பிரானை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கறப்புறோம். பிரியாணினால இந்த ஸ்பைசஸே இதுக்கு போதும். ரொம்ப ஓவர் ஸ்பைசஸ் போட்டா பிரியாணி ரொம்ப உரப்பாயிடும். சோ அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிக்கன் 65 பவுடர்லயே உப்பு இருக்கு. சோ அதனால அதுக்கு அப்புறம் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன் and 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இத வந்து மிக்ஸில கிரைண்ட் பண்ணி 1/2 அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்டா அரைக்க தேவையில்ல. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரானை வந்து ஃப்ரை பண்ணப் போறோம். பிரானை வந்து ஒரு 75% ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க फ्रेंड्स. இப்போ வந்து நம்ம பிரியாணி தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் நம்ம அரைச்ச சின்ன வெங்காயம் விழுது, அப்புறம் தயிர், கொத்தமல்லி, புதினா, பிரான் அவ்வளவுதான். இப்போ வாங்க பானை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம பிரானை ஃப்ரை பண்ண ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இப்போது ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன சாதிப்பத்திரி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் அனிஸ் ஒரு 2 லீஃபு, ஒரு பெரிய பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். தின் ஸ்லைசஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா ஃப்ரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஆனியன் துக்காறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேம் வந்து ஹைலேயே இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஸாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோம். பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் டேஸ்ட்டே கொடுக்குறது. ஸோ அதை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் ஈகிள் பிரியாணி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ இல்லை வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரான்னால அதுக்கு 2 டேபிள்ஸ்பூனே போதும். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காய பேஸ்ட் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா மசாலா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து பிரானை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக பிரான் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து லாஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப் வாட்டர். எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் தான் வாட்டர் மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வரும் பாருங்கள். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது ஒரு கொதி வர்றதுக்கு மூடி போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம இது கூட ரைஸ் ஆட் பண்ணணும். அப்போ தண்ணி ஆட் பண்ணது உடனே நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் ரைஸ் உடையாமல் வரும். ஒரு ரைஸ் கூட உடையாமல் உங்களுக்கு பிரியாணி ரெடி கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணிங்கன்னா இப்போது நமக்கு தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி
நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு நல்லா இல்லை ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் வாட்டரும் ரைஸும் ஒரே ஈவனாக ஒரே லெவலில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கப்புறான அது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை வந்து வாசனைக்காக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடிலாம் வேறு மாதிரி தான் நான் தம் போட்டுருந்தேன். இப்போ இந்த பேனுக்கு புதுசாக வந்து இருக்கனால இதை வந்து நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு தம் போடுறேன். எப்படி வந்துச்சு ரிசல்ட்டுன்னு உங்களுக்கு தான் நான் காட்டுறேன். இப்போது 30 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக வந்துருக்கு. ஒரு ரைஸ் கூட உடையவே இல்லை. இப்படி நீல நீளமாக லாங் கிரெயினாக வந்திருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ப்ரான் பிரியாணி லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் லஞ்சு சாப்பிட ரெடி ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.